ஆண்டவரும் இயேசு யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான தேவப்படையில் இந்த நாளில் கூட சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அலையிலா இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாவது வசந்த கூட வாசிக்க கேட்போம் நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன் காலையிலூ பாருங்கள் எவ்வளவு அருமையான வார்த்தைகளை தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவன் நமக்கு கொடுக்கிறார் இங்கே நான் வானத்தை நிலப்படுத்தி பூமி அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி சியோன் யாருங்க நீங்களாம் நான்தான் சியோன் வானத்தை தான் பூமியை அவன் அஸ்திபாரப்படுத்தினவர் அவர் தானே அவர் பார்த்து என்ன சொல்லுகிறாருன்னா நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையும் உன் வாயிலே அருளே காலையிலூயா அவன் என்ன சொல்றாரு என் கரத்தின் நிலைநாளனை மறைக்கிறேன் தெய்வ பிள்ளையே நீங்கள நானும் யார் தெரியுமா அவர் ஜனமாக இருக்கிறோம் அவர் பிள்ளையா இருக்கிறோம் வானத்தை நிலப்படுத்தினவர் பூமியை ஸ்திரப்படுத்தினவர் அவர் தான் அவருக்கு பிள்ளையாக இருக்கிற நீங்களை நானும் ஆண்டவங்களை என்ன செய்கிறாரா அவர் கரத்தின் நிழைனால மறைத்து கொள்கிறார் ஆலையிலாம் அவருடைய கரத்தின் நிழலினால் மறைக்கப்பட்டு இருக்கும்போது ஒரு சத்துருவங்களை தோட முடியுமா ஒரு மனுஷனுங்களுக்கு தீங்கு செய்ய முடியுமா அல்லது வியாதி வருமா பலவீனம் வருமா தெய்வப்பிள்ளையில உங்களுக்கு விரோதமா மந்திரங்கள் பிலிசுனையும் வருமா எந்த தீங்கும் வராது நான் தேவ மனுச்சு நான் சொல்றேன் நீங்கள் அவருடைய கரத்தின் நிழலே மறைவிலே இருப்பீங்கன்னா ஒரு சத்திரவங்க மேலே கைப்பட முடியாது உனக்கு விரோதமா உருவாக்கப்படை ஒரு ஆயுதமாக வாய்க்காதே போகும் என்று ஆண்டு நம்மளை வாக்கு பண்ணியிருக்கிற அல்லவா ஏன்னா அவர் கரத்தின் நிழலை நீங்களே நான் மறைந்திருக்கிறேன் அவர் கரை சாதாரணமான கரம் இல்லை அந்த கரம் வல்லமையான கரம் அந்த கரம் அண்ட சராசலையும் உருவாக்கின கரும்

தமது கரத்தின் நிழினால் என்னை மறைத்து என்னை துளுக்கும் அம்புமாக்கி என்னை தமது அம்பார துணியினாலே மூடி வைத்தார் தமது கரத்தின் நிழினால் என்னை மறைத்து அவர் கரத்தின் நிழல மறைத்து வைத்திருக்கிறாரே பயப்படாதீங்க பிரச்சனையை பார்த்து பயப்படாதுங்க சூழ்நிலையில் பார்த்து பயப்படாதுங்க உங்கள் அதிகாரத்தையை பார்த்து பதிக்க பயப்படாதுங்க உங்களுக்கு விரோதமான மந்திரங்களை பார்த்து பயப்படாதுங்க சத்துரை பார்த்து பயப்படாதுங்க நீங்கள் அவர் கரத்தின் நிழலில் இருக்கிறீங்க ஆனால் தான் சங்கீதம் புஸ்தகம் தொண்ணூற்றி சங்கீதம் முதலாவது வாசிக்கிறோம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலே தங்குவான் சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கிறார் அவர் நிழல் நம்மளை பாதுகாக்கும் தேவப்பிள்ளையில் பகலில் பர கம்புக்கும் இருளிலே நடமாட கொள்ளைக்கும் மத்தியானத்தில் பாழாக சங்காத்திருக்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்க ஏன்னால் உன்னதமானுடைய நிழல் நம்ம மேலே இருக்குது ஜெய்பலியில் அவர் கரம் இன்னைக்கும் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்குது தைரியமாக போங்க தைரியமாக இருங்க ஒரு சத்துருவங்களை தோட முடியாது ஒரு மனுஷனுங்க மேலே கை போட முடியாது ஏன்னா அவர் கரத்து நிழற நீங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறீங்க அந்த கரம் சாதாரணமான கரம் இல்லை அந்த சராசல் உண்டாக்கின கரம் சர்வ வல்லமையில் கரம் அந்த கருத்து நிழலில் நீங்கள் மறைக்கப்பட்டிருக்கீங்க பாதுகாப்பாக இருப்பீங்க கண்களை மூடி அமைச்சு பைக்கலாம் அன்பு தகப்பனே உமக்கு நன்றி சொல்லும்போது துதிக்கிறோம் ஸ்தோத்தனை அப்பா உங்களுடைய கரத்து நிழலே எங்களை மறைக்கிற கத்தர் இன்றைக்கி வேலை நாங்கள் ஜீவனம் நடக்கிறேன்னா அந்த நிழல் தான்ப்பா அந்த மறைவு தான்ப்பாப்பா மக்க ஸ்தோத்திர அன்று அண்டற ஒரு தீங்கு அணுகாதபடி ஒரு சத்துரங்க மேலே கைப்படாதபடி நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளும்படி அமைச்சப்ப ஒருவேளை இவ்வளோ விரோதமான காரியங்கள் இருக்குமாண்ணா இயேசுவை நாமத்தில் அதை கேன்சர் பண்ணி உங்கள் கரத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் பாதுகாத்துக்களும் எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்துக்கலும் இந்த நாள் முழுதும் கரம் பிடித்த நடத்தும் கிருபை கொப்பை கொடுக்குற எல்லா விபத்துக்களுக்கும் நாசு மாசங்களுக்கு விலைக்கு காத்துக்கலும் ஏசி விளையா செவ்வாக்கிழமை தாவே ஆமே அவர் கரத்து நிலை இருக்கிறீங்க தைரியமாக போங்க கார்பிளஸ்